Hi friends, welcome to Rithu's Nest. In this video, we will see pineapple kesari. Now, we will see the pineapple kesari. 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 We will pineapple kesari. We will see the pineapple kesari. We will see the pineapple kesari. We will see the pineapple. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கும்போது நல்லா இருக்கும் அது வந்து நம்ம ghee ல ரோஸ்ட் பண்ண போறோம் இப்போ நான் வந்து ஒரு panல வச்சிட்டு இதல 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்க போறேன் இத dry இத நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்ல வந்து நம்ம கேசரியில சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் பீசஸ போட்டு நல்லா நெய்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் நாம இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு half spoon போல sugar சேர்த்துக்கலாம் அப்ப வந்து அந்த pineapple நல்லா caramelize ஆகியோ இருக்கும் நம்ம functions ல எல்லாம் pineapple kesari சாப்பிடுவோம் பட் ஆனா அதுல essence சேர்த்து செஞ்சிருப்பாங்க இப்போ நம்ம வந்து real fruit யூஸ் பண்ணியே செய்றோம் இப்போ வந்து இந்த pineapple ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இத எடுத்து நம்ம தனியா transfer பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே pan ல 2 tablespoon போல நெய் விட்டுட்டு 1 cup போல ரவை சேர்த்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்க போறேன் இந்த நெய்யும் ரவையும் சேர்ந்து வறுந்து வரும்போது நல்ல ஒரு flavor கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம தனியா நெய்ல வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த pineapple இதல கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து 1 cup ரவைக்கு 3 cup தண்ணி வைக்கணும் இந்த ரேஷியோல வச்சாதான் ரவை நல்லா வெந்து மலர்ந்து வரும் இதே டைம்ல நாம அந்த ஊற வச்சிருக்க குங்குமப்பூவையும் இதல சேர்த்துக்கறேன் இப்போ இது வந்து வேகறதுக்கு நம்ம ஒரு 2 to 3 minutes போல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் வேக வச்சி எடுத்துக்கு பிறகு 1க்கு 1.5 கப் சக்கரை சேர்த்து நம்ம இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியா தேவைப்பட்டீங்கனா கொஞ்சம் கம்மி கூட நீங்க பண்ணிக்கலாம் சக்கரையை பட் இந்த அளவு சேர்த்தீங்கனா फ्लेவர் நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து இடிச்சு சேர்த்துக்கறேன் ஏலக்கா நிறைய சேர்த்துற வேண்டாம் அப்புறம் பைனாப்பிளோட ஸ்மெல்ல வந்து அது அடிச்சிரும் இப்போ கடைசியா நம்ம வந்து chop பண்ணி வச்சிருக்க nuts இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணா டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க நீங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பை